friends, welcome to Puduvai Food and Health channel. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற பார்த்துட்டு அனைத்து அழகான அன்பான உறவுகளுக்கும் நன்றி. ஸோ நான் இன்னைக்கு எங்கள் அண்ணி வீட்டுக்கு வந்திருக்கேன். எங்கள் அண்ணி வீட்டோட கிச்சன் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போகிறேன். வாங்க இப்போ கிச்சனுக்கு போகலாம். இதுதான் கிச்சனோட என்ட்ரன்ஸ். நான் எங்கள் அண்ணிக்கிட்ட வீடியோ எடுக்க போகிறதா சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்க கிச்சன் எப்போவுமே இதே மாதிரியே தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. கிச்சனோட ரைட் சைடில் வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. வாஷிங் மிஷின் பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் மரம் வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்க பாட்டிகிட்டலாம் கேட்டால் சொல்லுவாங்க, மரம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். இந்த வாஷிங் மிஷின் மேலே ஒரு டவல் வச்சுருக்காங்க. நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் துடைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அடுத்ததாக அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் டாப் கிரைண்டர் வச்சுருக்காங்க. எங்கள் அண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஃப்ரான்ஸில் இருந்தாங்க, இப்போது இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஃப்ரான்ஸில் வாங்கினதாக தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலாக வெங்காயம் இல்லை, அது பீங்கான். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், அப்படியே நேச்சுரலாக வெங்காயம் மாதிரியே இருக்குது. அடுத்ததாக லைட்ரு வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் மைக்ரோவேவ் அவன் இருக்குது. அடுத்தது இந்த கேஸ் ஸ்டவ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்ம குவாலிட்டி. இது இவங்க வாங்கி பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சான். அப்போ அவங்க வாங்கும்போது 15,000க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டவ் பார்த்தீங்கன்னா தகுடு மாதிரி இருக்கும் இல்லையா, இது அந்த மாதிரி இருக்காது, ஃபுல்லாகவே திக்காக இருக்கும். 10 வருஷத்துக்கு மேலே ஆயும் இந்த ஸ்டவ்வில் ஒரு சின்ன தூள் கூட இல்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இதை அவங்க பாண்டிச்சேரியில் தான் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இது நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே சிம்னி இருக்குது. இந்த சிம்னி வந்து அவங்க ஃப்ரான்ஸ்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த சிம்னியும் 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது அவங்க வாங்கி. அடுத்ததாக லெஃப்ட் சைடில் இவங்களுக்கு அடிக்கடி தேவையான உப்பு சுகர் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் வச்சுருக்காங்க. இவங்க எப்போவுமே செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கல் உப்பு வச்சுருக்காங்க. ஸோ கல் உப்பு எப்போவுமே ஜாடியில் போட்டு வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. நீங்கள் வேறு ஏதாவது பிளாஸ்டிக் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிங்கன்னா அப்படியே ஈரமாகி ஒரு மாதிரி ஆகிடும் உப்பு. நம்ம இந்த மாதிரி செராமிக்ஸ் யூஸ் பண்ணும்போது உப்பு கெடாமலும் இருக்கும், அதே சமயம் நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். உப்பு மகாலட்சுமி அம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ மகாலட்சுமி எப்போவுமே நம்மக்கிட்ட நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா உப்பு குறையாமல் கொட்டிக்கிட்டே இருக்கணும். அதனால நீங்கள் ஜாடி முழுக்க எப்போவுமே உப்பு குறையாமல் நிறைச்சி வைங்க. இந்த இடத்துல 2 கப் வச்சுருக்காங்க. அந்த 2 கப்லையும் ஒரு சைடில் மரக்கரண்டியும் இன்னொரு சைடில் நார்மலான கரண்டியும் வச்சுருக்காங்க. ஸோ கரண்டியெல்லாம் நம்ம இந்த மாதிரி மேலே வைக்கும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக லெஃப்ட் சைடில் இடிக்கிற கல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சிங்க் வந்துடுது. இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் டக்குன்னு உறிஞ்சிடும். ஸோ அதுக்காக அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. இந்த மெட்டீரியல் பேர் ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ தண்ணி இருந்தாலும் துடைக்கும் போது அது அப்படியே ஈஸியாக உறிஞ்சிடும். உங்களுக்காகவே நான் தண்ணி ஊற்றி துடைச்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா சுத்தமாக அந்த தண்ணி இருக்கவே இருக்காதாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது டபுள் சிங்க்கு. அவங்க ரீசெண்டாக இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைப் இந்த சிங்க் எல்லாம் 15,000 ஆச்சான். ஆனால் எனக்கு ஏற்கனவே இருந்த பைப் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாடலே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாடலை எனக்கு எப்படி ஓப்பன் பண்ணணும்னே தெரியாது, அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் மேலே ஒரு ஃபேன் வச்சுருக்காங்க சிங்க்குக்கு நேராக. அடுத்தது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபையர் வச்சுருக்காங்க. இந்த பியூரிஃபையர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஃபிட் பண்ணி கொடுத்தாரு. என்னோடய ஹஸ்பண்ட் பியூரிஃபையர் CCTV கேமரா அது எல்லாமே இங்கே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த பாத்திரம் வைக்கிற ரேக் வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ அமேசானில் பார்க்குறோம் அதெல்லாம். அடுத்தது இதுக்கு கீழே ஒரு எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் டஸ்ட்பின் இருக்குது. நம்ம டஸ்ட்பின் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு ஸ்மெல் இருக்காது, அதே சமயம் பூச்சி வராமல் இருக்கும். பாத்திரம் கழுவுற சிங்க்குக்கு கீழே ஒரு மேட் கூட வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பெரிய வெசல் ஐட்டம்ஸ் எல்லாமே மேலே வச்சுருக்காங்க. கல்யாணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜாமான், பெரிய கோவலை இது எல்லாமே மேலே இருக்கிற கபோர்டில் வச்சுருக்காங்க. பித்தளை தாம்பாளம் செப்பு கோவலை இது எல்லாமே மேலே வச்சுருக்காங்க. ஸோ இந்த கபோர்டில் அவங்க மளிகை ஜாமான் ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறத வச்சுருக்காங்க. நீ வீடியோ எடுக்க வருவேன்னு தெரிஞ்சிருந்தால் இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி அழகாக அடுக்கி வச்சுருப்பேனே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்தேன். ஸோ இந்த கப்பு ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான சில்வர் பாத்திரத்திலே தான் அவங்க எல்லா மளிகை பொருட்களையும் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க எங்கேயாவது போனாங்க, யூனிக்காக ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தாங்க அப்படின்னா டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இன்னுமே இங்கே ஹோம் டூர் கூட நான் வந்து உங்களுக்கு ஒரு நாள் காமிக்கிறேன். ஹோம் டூர் வேணுங்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் சொல்கிறேன்னா பழங்கால முக்கியமான பொருட்கள் எல்லாமே இவங்க வீட்டில் நிறைய இருக்குது. இந்த டம்ளர் செட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம நிறைய சினிமாக்கள்லாம் பார்க்குறோம், பொண்ணு காஃபி எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த காஃபி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மேலே விழுந்துடும். சில நேரங்களில் அபசகுணமாக எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி ஒரு செட்டு நம்ம வீட்லேயும் வாங்கி வச்சுக்கணும்னு நான் நினச்சேன். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டா காஃபி நம்மளை விட்டு ஸ்லிப்பே ஆகாதில்ல, அதுக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலராக சமைக்கிற பொருள், அப்புறம் டப்பர் வேர் ஐட்டம்ஸு, டிஃபன் பாக்ஸ் இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. சின்ன சின்ன கிண்ணம்லாம் வந்து ஒரு பெரிய பவுல் உள்ள போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கபோர்டுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், கிழங்கு ஐட்டம்ஸ் இதெல்லாமே இதில் போட்டு வச்சுருக்காங்க. பொதுவாக வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து காற்றுல நம்ம ஓப்பன் பண்ணி தான் வைப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக அவங்க இதெல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. அடுத்ததாக பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியும் ஜூஸரும் வச்சுருக்காங்க. அடுத்ததாக பக்கத்தில் லேண்ட்லைன் ஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கிச்சனில் இருக்கும்போது ஹாலில் போயிட்டு பேச முடியாதுன்னு இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. அடுத்ததாக அந்த டேபிளுக்கு கீழே ஒரு சின்ன டோர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேஸ்ட் கவர்லாம் நமக்கு இருக்கும்ல, திடீர்னு அந்த கவர்லாம் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் ஒரு பெரிய கவருக்குள்ளே நிறைய சின்ன சின்ன கவர்ஸ் எல்லாம் போட்டு உள்ளே வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா மேட்டெல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்ததாக அந்த டேபிளுக்கு மேலே ஒரு ட்ராயர் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்பூன், சிசர்ஸ், நைஃப் இதெல்லாமே வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்ணுற சிங்க்குக்கு பக்கத்தில் ஒரு ரேக் இருந்தது இல்லையா கீழே, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபெனாயில், லிக்விட்ஸ், கம்ஃபர்ட் இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து சிலிண்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சிலிண்டர் இருக்குது. அப்புறம் இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி ரெண்டுத்துலேயும் வச்சுருக்காங்க. இந்த ட்ரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த ட்ரம்மு. இந்த சிலிண்டருக்கும் ஸ்டவ்வுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அதாவது ரொம்ப லென்த்தாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியுதா எங்கேருந்து எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு? அடுத்தது அடுத்த டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே இட்லி குண்டா, எண்ணெய் சட்டி, சாப்பிங் போர்டு, சமைக்கிற குண்டா, அதுக்கு கீழே இருக்கிற ரேக்கில் பார்த்தீங்கன்னா மண் சட்டி, காய் வடிகட்டுற திங்ஸு, கொஞ்சம் பேன் இதெல்லாமே எங்கள் கீழே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் லுக்கு, கிச்சனோட ஓவரால் லுக் இது. இப்போது நான் எந்த ஒரு இன்டிமேஷனுமே இல்லாமல் கிச்சன் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஸோ இப்போ நீட்டாக இருக்கிறத பொறுத்தே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கரப்பாம்பூச்சி கூட நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு எப்போவுமே சுத்தமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி எப்பவும் சுத்தமாகவே வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எலியோ கரப்பாம்பூச்சியோ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே இருக்கிற ஜன்னல்லாம் சாத்தணும்னா கொஞ்சம் எட்டி தான் சாத்தணும், தூரமாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, ஒரு கொக்கி மாதிரி இருக்குது. ஸோ அதனால அவங்க ரொம்ப ஈஸியாக அதை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜன்னல் டோருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு அடிஷ்னல் லாக் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஒரு இரும்பு பட்டை மாதிரி ஒன்று கொடுத்து அது ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் மேலே ஒரு ஃபேன் இருக்குது. நம்ம இப்போது கிச்சனை விட்டு வெளியில் போகலாம். வெளியில் கொஞ்சம் கிளாஸ் வேர்ஸ் எல்லாம் ஒரு அலமாரியில் வச்சுருக்காங்க. இந்த அலமாரி பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது. இது வந்து வுட்டா என்னன்னே தெரியல, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதோட மெட்டீரியல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ் ஐட்டம்ஸும் அவங்க வச்சுருக்காங்க. கப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகழகாக இருக்குது. இந்த கப்பில் மட்டும் அவங்க ஃபோட்டோ இருக்கும். இந்த கப் வந்து அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட். அடுத்ததாக இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா அமிர்தாஞ்சன் தைல டப்பா மாதிரி இருக்கும். தைல டப்பா வெளியில் பார்த்தீங்கன்னா கட்டமாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே வளைவாக கொஞ்சமாக வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி கிளாஸ் இது. இந்த கிளாஸ் கூட அமிர்தாஞ்சன் கிளாஸ் தான், ஆனால் ஒவ்வொன்றும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது. அடுத்தது கீழேயும் பார்த்தீங்கன்னா நிறைய காஃபி கப்ஸு, பவுல் இதெல்லாமே இருக்குது. ஜூஸ் கிளாஸஸும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் வைக்கிற கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் லீஃப் இந்த பூ இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. இந்த கடைசி ரேக்கில் பார்த்தீங்கன்னா ரூம் ஸ்ப்ரே, கோலின், பூச்சி மருந்து இதெல்லாமே வச்சுருக்காங்க. இதோட இந்த கிச்சன் டூர் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் நம்ம நட்பு இனியும் தொடர நம்ம புதுவை ஃபுட் அண்ட் ஹெல்த் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.